அப்புறம் என்னப்பா மாரல் பேண்ட்ஸ் படம்லாம் பார்த்தாச்சா படம் இப்படி இருந்துச்சு ஒரு பக்கெட்டு ரயன் ரனால் எல்லாரையும் சார மாதிரியே கலாச்சி தள்ளிட்டு இன்னொரு பக்கெட்டு கேமியோஸ் இதெல்லாம் நான் என்னன்னு நோட்டீஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள ரெண்டு மணி நேரம் படம் முடிஞ்சு வச்சு நீங்க இந்த படத்தை என்ஜாய் பண்ணிக்கலாம் என்னென்னலாம் தெரில ஆனா எனக்கு அவன் கதை சரியில்லை அது சரியில்லைங்கிறான் கதை விட்றான் என் தலையை பாடுறான் இங்கே மனசில் உள்ளத எல்லாத்தையும் கூட்டிகிட்டேன் இனிமேல் கண்டன்ட் தான் தாங்க் ஃபார் டிஸ்கிளைமர் இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிறது எல்லாமே ஸ்பாலியர்ஸ் மட்டும் தான் ஸோ இப்பே கட் பண்ணிட்டு ஓடிங்கடா அப்புறம் நான் ஆன் பண்ண சொல்லக்கூடாது இந்த படத்தில் நான் பார்த்து என்ஜாய் பண்ண எல்லாத்தையுமே சொல்ல போகிறோம் அதுவும் இல்லாம பிரேக் டவுன் அண்ட் ஈஸ்ரேக்ஸ் எல்லாத்தையுமே இதே வீடியோவில் ஃபைன் பண்ண போறோம் முடிஞ்ச வரையும் சீரடி ட்ரை பண்றேன் ஆரம்பிக்கலாம் சம்பவத்தை படத்தோட ஓப்பனிங்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நம்ம தலையான் டெட்பூலோட மற்ற ரெண்டு படங்கள மாதிரியே இந்த படத்துல இன்ட்ரோ ஒரு பங்கமான ஸ்டார்டிங்காக தான் இருந்திருக்கும் நம்ம உள்ளூரினோட ஸ்கிலிக்டன்னே எடுத்து டிவி ஏஜென்ட்ஸ்லாம் போட்டு தரலாம் வேற மாதிரி அதை அப்படியே இன்ட்ரோவாகவே கொரியோகிராஃப் பண்ணது அது மட்டும் இல்லாமல் கடைசியில் கிளாஸு டெட்பூல் யூஸ் பண்ணுறதெல்லாம் வேற மாதிரி தேட்டர்லாம் அலறானுங்க ஈஸ்ரே பாரடாக்ஸ் அளவுற எல்லா டிவி ஏஜென்ட்ஸ்க்குமே பேச அண்ட் தென் யாருக்குமே நம்பர் இருக்காது ஆனா நம்ம பார்த்த வரைக்கும் எல்லாருமே பேச ரிவீல் பண்ணுவாங்க அதுவும் இல்லாமல் எல்லாருக்குமே நம்பருமே தனித்தனியாக இருக்கும் ஸோ பாரடாக்ஸ் ஆரம்பத்துல இருந்தே ஏதோ ஒரு தப்பு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கத சொல்லாமல் சொல்லாம சொல்லியிருக்கானுங்க நமக்கு லேட்டராக தான் புரிஞ்சிருக்கு அங்கேருந்து இருந்து அடுத்த பி கே வந்தோன்னா ஹாப்பி மீட் பண்ண வந்தது மே போட்டின் டூ தௌசண்ட் எயிட்டி நைனுக்கு வந்திருக்காரு கரெக்டாக கணக்கு பண்ணி வந்திருக்கானுங்க சிவில் வார் நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ எல்லா தனித்தனியாக வந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு நான் இருக்கு இந்த டைம்ல இருந்தா ஹோங்கி முடிஞ்சதுக்கு அப்புறம் பிளான் பண்ணிருக்கானுங்க சோ ஸ்பைடர் மேன் கூட இந்த இடத்துல கிடையாது அமைஞ்சது யாரையும் காரணம்னாலும் பல சிறைக்ஸ் அந்த ரூம்லேயே ஒளிஞ்சிருக்கு குறிப்பா சொல்லணும் அயர்ன் மேனோட கே சூட் அதை பத்தினா பேக்ரவுண்ட்ல காமிச்சிருவாங்க அண்ட் தென் மார்க் டூ சூட்டோட ஹெல்மெட்டை காமிச்சிருப்பாங்க இதெல்லாம் விட முக்கியமான ஒட்டிட்டு இருக்குன்னா அது டோனி ஸ்டார்க்கு ஸ்பைர் மேன் நிக்கிற அந்த ஒரு ஃபோட்டோ தான் அந்த போட்டோல கூட டோனி ஸ்டார் பக்கத்தில் யார் தெரியக்கூடாதுங்கிற மாதிரி அந்த ஹெல்மெட்டையுமே வச்சிருப்பாங்க அந்த ஃபோட்டோவில் அவரோட பேச தெரியாத காரணம் ஆஃபியஸ்லேயே நோவேகம் தான் நோய் எக்ஸ்டெண்டட் டேட்டில் கூட இதே மாதிரியான சம்பவம் தான் நடந்திருக்கும் ஸோ அதே தான் இங்கே நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஹெல்மெட் உங்களுக்கு ஞாபகம் வருதாடா அயன்மேன் நோன்படத்தில் ஒரு குட்டி பையன் நம்ம அயன்மேன் காப்பாற்ற வரல அந்த பையன் போட்டிருந்தால் அதே ஹெல்மெட் தான் அது லேட்டராக தான் அதுதான் ஸ்பைட் மேனோட வருஷனுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணாங்க இதெல்லாம் அந்த நம்ம அயன்மேனோட ஒரிஜினல் ஆட்க்ராக்டர் அது மட்டும் இல்லாமல் நம்ம கேப்டன் கேப்டன்மேனோட சீல்டு அதையுமே காட்டியிருப்பாங்க அந்த ஷீல்ட் எதுக்கு முன்னாடி என்ன படத்தில் பாத்தானு கான்ட் பண்ணுங்க பார்க்கலாம் நெக்ஸ்ட் பிள்ளைன்னு பாத்தனா நம்ம உள்வரியோட வேரியன்ட்ஸ் ஃபர்ஸ்ட் காட்டினது காமிக் சைஸ்ல உள்ள நம்ம உள்வரின் தான் அதுக்கப்புறம் ஒரு பேடாஸான உள்வரின் காட்டியிருப்பாங்க அது ஏஜ் ஆஃப் அப்போகலிப்டிக்ல வந்த அந்த ஒரு உள்வெண் இதெல்லாம் தாண்டி நம்ம பேச்சா காட்டிருப்பாங்க ஓல்ட்மேன் லோகிருப்பாங்க பாக்குறதுக்கு ஓல்ட்மேன் லோகன் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு தான் சொன்னேன் அதுக்கப்புறம் உள்வரின சில்வைக்கு பதிலாக எக்ஸல் அறிஞ்சு வச்சிருந்தாங்க நெக்ஸ்ட் தான் பங்கமானது ஹல்க்ஸ் ஸ்லோகன் இவ்வளோ கேமியா சீன் நீங்கள் பார்த்துக்கிற போது ஒரு முக்கியமான டீடெயில் மிஸ் பண்ணிருப்பீங்க அந்த சீனில் உள்வரினோட கிளார் ரிஃப்ளெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹல்கோட ஃபேஸ் நல்லாவே தெரியும் ஸோ அது மார்க் ரஃபோ ஹல்க்கு தான் நீங்கள் நினச்ச மாதிரி இங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைப்பா இதெல்லாம் தாண்டி ஒரு சம்பவம் பண்ணானுங்க பாருங்க இந்த வேரியன்ஸை காட்டி முடிக்கும் போது தேட்டே அப்படியே மழை பெஞ்சு வந்த மாதிரி ஆயிப்போச்சு இதுக்கப்புறம் டெட்பூல ஒன்று வாயுடுக்குள்ள வந்துருவாங்க வாயுடுக்குள்ள தேடி பார்த்தானே எக்கச்சக்கமான ஈசர் இருக்கும் ஆனா என் கண்ணில் தின்பட்டத மட்டும் சொல்றேன் குறிப்பா நம்ம தோரோட ஹெல்மெட் அண்ட் ஷீல்டு மாதிரி தெரியுதுல இது மட்டும் இல்ல நம்ம தூரத்துல ஒரு கேரியர் கூட இருக்கும் அது சொன்ன சொன்னா இருக்கலாம் இல்லாட்டி டெட் பூல் ஒண்ணு அந்த பைட் நடக்கும்ல அதுவா கூட இருக்கும் இதை தாண்டி நீங்க ஏதாச்சும் மறக்காமல் மறக்காம பண்ணுங்க சும்பாலும் ஒண்ணு பண்ணுவா உங்கள் பாரு மென்ஷன் பண்ணி அடுத்த வீடியோவை வீடியோவா போட்டுறேன் கண்டிக்கு எப்படி எல்லாம் அடைய வேண்டியது வாய்க்குள் வந்ததுக்கப்புறம் முக்கியமான சில பைஸ் நடக்கும் அதுல ஒன்று தான் டெட் போல்வரிங் இது ஒரு பங்கமான ஃபைட் ஆனா அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் செல்வரின் பைட்டை நான் பெரிய லெவலில் எதிர்பார்த்தேன் பட் பொசுக்கு நடிச்சு முட்டீங்கடா இந்த பைட்டுக்கு நடுவில் தான் செவன்ஸ் நமக்கு உள்ள என்ட்ரி கொடுத்துருப்பாரு ஆரம்பத்தில் பார்த்து விட்டு கேப்டன் வேறு என்னடா என்னடா எவ்வளோ எங்கே இருக்காருன்னு பார்த்தா அதுக்கு தான் சொல்றானுங்க ஜானி சாம்னு இந்த மாதிரி வேற மூவிஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டு மல்டிவர்ஸ் மூலியமாக இந்த இடத்துக்கு கொண்டு வர இல்ல கேரக்டருமே முட்டா பீசாலே காட்டுறானுங்க ஏன்னு தெரியல மல்டிவர் அங்கேயே அப்படின்னா இங்கே நம்ம ஜானிஸ்டாம் ஜானிஸ்டாம் யார்ட்ட வெயிட் பண்ண முயற்சி பண்ணாரு தெரியுமா பயிரோங்கிற ஒரு ஃபயர் மியூட்டட் கிட்ட எனக்கு தெரிஞ்சு மல்டிவஸ் ஆஃப் மேன் சார் கலாய்க்கிற மாதிரியே அதை கொண்டு வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே மட்டும் கலாய்க்கல கிளைமேக்ஸ்லேயே வச்சு செஞ்சுருக்கானுங்க சொல்கிறேன் அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு எல்லாரும் கிளம்பும்போது ஒரு வித்தியாசமான ஒரு அனிமல் அந்த கிராஸ் ஆயிருக்கும் கவனிச்சிங்களா லோகே சீசனும் இல்லை பரவாயில்லையே நல்லா ஏன் வச்சிருக்கீங்க அப்புறம் கெசர்டனாவை கூட ஒரு பையன் நடக்கும் அப்போ உள்வரையும் பேக் ஸ்டாப் பண்ணியிருப்பாரு எங்கள் தலை பின்னாடி குத்துறதுல பெரிய அழுப்பா அப்படின்ட்டு கலாச்சுட்ருப்பார் டெட் ஃபுல்லு ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒருவரின் ஏகப்பட்ட வேற முதல்ல பத்தி இருக்காரு கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு அழாயிரத்தி வந்துடும் அந்த இடத்துல தப்பிக்கணுங்கிறக்காக ஒரு வித்தியாசமான ரோபோட் சூட்ல ஏறி போற மால அது பாக்குறதுக்கு என்னமா நன்படத்துல வர நம்ம ஒப்பிடி யூஸ் பண்ற சூட்டு மாதிரியே இருக்குது எனக்கு மட்டும் தான் அப்படி என்ன அதுக்கப்புறம் அங்கேருந்த பச்சை ஒரு கேஃபேக்கு பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க அந்த கேஃபே பார்க்குறதுக்கு நம்ம சிறிய ஒர்க் பண்ண அதே கேஃபே மாதிரி இருக்கு இதுவுமே எனக்கு மட்டும் தான் தோணுதான் நம்ம இருந்து போல் நைஸ் போல் பார்த்தீங்கன்னா கட்டியிருப்பாங்க அப்போது அப்போ நைஸ் போல் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா லேடி டெட்ஃபுமே பாக்கலாம்னு சொல்லியிருப்பாரு ஆனா கடைசி வரைக்கும் பேசியே ரிவ் பண்ணாமல் போயிட்டீங்களாடா அங்கேருந்து கார் எடுத்துக்கிட்டு கெசென்ட் இருக்கிற இடத்துக்கே பத்தி வந்துட்டு இருப்பாங்க இப்படி இன்னும் திரும்ப நல்லபடியா போயிட்டு இருக்கும்போது நம்ம வாய் வயதான சும்மாவே இருக்காது வாக்கில் உண்மை உள்ள வந்துரும் நெட்பு சொல்வரின் மறுபடியும் ஒரு கார் பிடிச்சீட்டு பத்தி நடக்கும் காருக்குள்ளே அந்த பயிற்சியை பார்த்தீங்கன்னா கொரியராக பண்ணிப்பாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அடிச்சு நிறைய எல்லாரும் மட்டே இருப்பாங்க சோ இந்த நேரத்துல யாரா கார் ஓட்டிட்டு போறதுன்னு பார்த்தா நம்ம லேட்டாக்கா எலக்ட்ரா காட்டும் போதெல்லாம் அப்படியே மயான அமைதி யாருனே தெரியல உனக்கும் நம்ம மட்டும் தனியாக கத்துறா நல்லா இருக்காதேன்ட்டு அமைதியாக உட்காந்துட்டேன் கேம்பிட்டு கூட தெரிஞ்சு நாலஞ்சு பேர் கத்துனானுங்கப்பா ஒருவேளை அந்த காடு சுத்துற கொஞ்சம் ஸ்டைலா இருக்குன்னு கத்திருப்பானுங்க போல இதுக்கு அப்புறம் தேட்டரே அலர விட்டது நம்ம பனிஷர் அந்த இடத்துல நம்ம உள்வரின் டெட்பூலை போட்டு கொடுக்கறதெல்லாம் பண்ணா இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் காட்டினாங்க எ எஸ் டுவெண்ட்டி த்ரீ இந்த கேரக்டர் உண்மையிலேயே கொஞ்சம் மீன் ரோல் தாங்க பிளே பண்ணிச்சு ஏன்னா உள்வரினோட மன மாற்றத்துக்கு இந்த கேரக்டருமே கொஞ்சம் ப்ளே பண்ணியிருக்கு ஆனால் இந்த படத்தில் எமோஷனலா ஆரம்பிக்கிற எல்லா சீக்வன்ஸுமே நம்ம டெட்பூல் மூலியமாக ஃபன் சீக்வன்ஸ் ஆயிருது அதிலேருந்து தப்பிச்ச ஒரே சீக்வன்ஸ் நம்ம உள்வரின் அண்ட் எக்ஸ் டுவெண்டி த்ரீ பேசுகிற அந்த ஒரு சீக்வன்ஸ் மட்டும் தான் அதுக்கப்புறம் இங்கேருந்து எல்லாருமே கிளம்பி சம்பவம் பண்ணுறதுக்காக கெசான்ராவோட இடத்துக்கே போயிடுறாங்க ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதில் முக்கியமான டீட்டெயில்னு சொல்ல போனா கசான்ரா ஸ்லிங்கிங் யூஸ் பண்ணுறதா ஸ்லிங்ரிங்னா சாதாரண ஸ்லிங்கரிங் இல்லைங்க ஒரு பக்கத்தில் ரியாலிட்டி ஸ்டோனோ இன்னொரு பக்கம் டைம் ஸ்டோனோ வச்சிருக்கேன் ஸ்லிங்ரிங் அப்போ இந்த மாதிரி ஸ்லிங்ரிங்கை யூஸ் பண்ணி பிட்வீன் டைம்ஸ் அண்ட் ரியாலிட்டிக்குள்ளே ட்ராவல் பண்ண முடியும் போல போகிற பக்கத்தில் காட்டிகிட்டு போயிட்டானுங்க ஆனால் பின்னாடி நிறைய டவுட் வருமே சரி கேட்டு நீங்கள் இப்போ பார்த்துக்கிறேன் டெட்பூலும் உள்ளூரில் வந்ததுக்கப்புறம் பின்னாடியே கெசான்ராவும் டெட் பூ காசு வந்துருவாங்க கெசான்ராவோட பவர் காட்டுறது வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் சிலருக்கு ஒரு மாதிரி கொடூரமாக இருந்தாலும் ஆக்சுவலி இந்த படத்துக்கு இது தேவை அரை ரிட்டன் பண்ணிட்டு இதை கூட பண்ணாட்டி டெட் டெட்பூல் கார்ஸ் வராதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான டயலாக் ஒன்று சொல்லியிருப்பாரு எப்போ உள்வரின் வெளியிலலாம் போகாத முதல்ல சைடு ஓடட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இந்த இடத்துல அவர் மீன் பண்ண வராது டாக்டர் டூவில் ஒரு காய் பார்த்தீங்கன்னா சொல்ல நடந்து ஃபேமஸான ஒன்று சோ அந்த விஷயத்தை தான் அந்த இடத்துல டீஸ் பண்ணியிருப்பாரு அதுக்கப்புறம் உண்மையிலேயே சொல்ல போனால் எல்லாருமே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருமே பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதில் உங்களுக்கு பிடிச்ச டெட் போய் என்னங்கிறதையும் சொல்லிட்டு போங்க நடுவில் நம்ம உள்வரின் மாஸ்கப் பண்ணும்போது சில்ற சத்தரவிட்ட சீக்வன்ஸ் அது நீங்கள் ஏன்னா என்ட்ரி தெரியுங்க நடுவில் நம்ம பீட்டர் மாவம் ஒரு என்ட்ரி கொடுப்பாரு பாருங்க அதில் முக்கியமான விஷயத்தையுமே சொல்லியிருப்பாங்க எல்லா யூனிவர்ஸுலுமே எல்லா டெட்போலுக்குமே ஒரு பீட்டர் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இது அளவுக்கு அவங்க கண்டிப்பூ பண்றாங்கறத நான் பார்க்க ஆசைப்படுறேன் இதுக்கு அப்புறம் மல்டிவஸ் காப்பாத்தன டைம் அந்த பேச எக்ஸ்ப்ளோடாம தான் முடியும் அதுக்கு ரெண்டு ஒரு ஆள் பாத்தீங்கன்னா சேக்ரிஃபைஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பார்ட்டா சொல்லுவோம் டெட்பூல் அண்ட் உளுவரின் ரெண்டு பேரும் தடுக்க போயிருவாங்க டெட் டெட்பூல் நானே சாக்ரிஃபைஸ் பண்றேன் இது என்னோட சொல்லும்போது உனக்கு நிறைய பேர் இருக்காங்க ஆனா எனக்குன்னு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு தான் ஆரம்பத்தில் போறமே காட்டிருப்பாங்க ஆனா டப்பான தலையில ஒரு தர தட்டி வெளில தள்ளிட்டு டெட் பூல் தாப்பால போட்டு காப்பாற்ற போயிடுவார் கதவை பூட்டினதுக்கு அப்புறம் அவ்வளவு பேரை கலாச்சிருப்பாங்க நம்ம சூப்பர் மேன அந்த ஸ்டார்ட் இருக்க ஏன் நம்ம மிஸ்டர் பீன ஃபைனலி ரெண்டு பேருமே சேர்ந்து தடுக்கிற மாதிரி இருந்திருக்கும் அதனால தான் அவங்க தப்பிச்ச மாதிரியும் டெட் புல் மென்ஷன் பண்ணியிருப்பாரு லோக்கி சிஎஸ்லேருந்து கடைசி வரைக்கும் யாரையுமே காட்ட மாட்டாங்கன்னு நினச்சேன் எப்படியோ பி ஃபிஃப்டி நேச்சு காட்டினானுங்க தேட்டரில் யாருனே தெரிலங்க டெட் புல் டிவி ஏஜென்ஸ் பிடிக்க வரும்போது பின்னாடி ஒரு கை பற்றி நாலு தடுப்பு இருக்கும் அப்போ ஒருத்தன் பின்னாடி இருந்து என்னடா லோக்கி ஆடா அப்படின்னு கத்தனா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சோகமாக சாப்பிட்டு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான எண்டிங் தான் எனக்கு இது போதும் இந்த மாதிரி மஜாவாக என்ஜாய் பண்ண கூட ஒரு படத்துல ஸ்டோரி சரியில்லை அது சரி இல்லை இது சரி இல்லைன்னு சொல்கிறாங்களாம் எனக்கு சத்தியமாக பிடிக்கல இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி தான் ரிவ்யூ வேணும்னா எவனாச்சும் மாஸ்டர் கம்பெனி நல்ல ரிவ்யூ வருப்பான் அந்த சேனல் போய் செக் பண்ணுங்க நான் என்ஜாய் பண்ண இல்லா சீனியுமே இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ இதை தாண்டி உங்களுக்கு பிடிச்ச சீமே ஏதாவது சொன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க இல்லாட்டி வேற ஏதாச்சும் ஈஸியாக கண்டுபிடிச்சிருந்தீங்கனாலும் அதேமாதிரி ஒரு கமெண்ட்டை தட்டி அப்படின்னா அடுத்த ஷார்ட்ஸில் கண்டெண்டாக போட்டுருவான் உங்கள் நேம் மென்ஷன் பண்ணிடுவேன் ஸோ வரட்டா பாய் It's over. I I